எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு விசேஷமாக சிஇபிஜி, அதாவது கப்பிள் எஸ்தர் ப்ரேயர் குரூப், 4 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தர் சொல்லி ஆரம்பித்தோம். தம்பதியாருக்காக விசேஷ ஜப வாழ்க்கை, அதாவது தம்பதியர் வாழ்க்கையில் இன்றைக்கு பாருங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ குழப்பங்கள், எவ்வளவோ போராட்டங்கள், சந்தோஷமே இல்லை, சமாதானம் இல்லை, பிரிவினை, கசப்பு. இந்த நிலமையில் தம்பதியராக, பக்தி உள்ள தம்பதியராக இருக்கிறவங்க என்ன செய்யணும்? கூடி ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட மக்களுக்காக ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகணுமே என்ற பாரத்தோடு ஜெபிக்க, யார் யாருக்கு பாரம் இருக்கிறதோ அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதோடு கூட 1 மணி நேரம் ஒரே ஒரு 10 குறிப்பு தான். இதற்காக ஜெபிக்க ஆண்டவர் இப்படிப்பட்ட மக்களை தேர்ந்தெடுக்கும்படி சொன்னார். 4 வருஷமாக அநேகர் தம்பதியர் எஸ்தர் ஜெபக்குழுவிலே ஜெபிக்கிறார்கள். அதன் மூலமாக பெரிய ஆசீர்வாதங்கள், பெரிய சாட்சிகள் பத்திரிகையிலே, இயேசு அழைக்கிற பத்திரிகைகளிலே இது வெளியிடுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த எஸ்தர் ஜெபக்குழு, அதாவது தம்பதியர் எஸ்தர் ஜெபக்குழு, 5வது வருஷத்திலே காலடி எடுத்து வைக்கிறோம். எந்த தம்பதியரெல்லாம் அப்படி ஜெபிக்க ஆசைப்படுகிறீர்களோ, 4 தம்பதியராக இருந்தால் போதும், அதற்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு அதிகமாக இருக்கிறீர்களோ அவ்வளவு சந்தோஷம். அவ்வளவு ஜப வாஞ்சை, ஜப அதாவது அந்த ஜபம் பாருங்கள், அத்தனை பேர் ஜபிக்கும் பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் போகும் பொழுது தம்பதியருடைய பிரச்சனைகள் எல்லாம் மாற வேண்டும். அதற்காகத்தான் அந்த ஜப குழுவை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இதில் சேர விரும்புகிறவர்கள் என்னுடைய பெயருக்கு நீங்கள் இதை, நாங்கள் விலாசத்தை போடுகிறோம், அந்த விலாசத்தை பார்த்து எனக்கு எழுதுங்கள். நாங்கள் உடனே உங்களுக்கு அந்த ஜப குறிப்பை அனுப்பி வைப்போம். ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட நாளிலே நீங்கள் உங்கள் வசதிக்கேற்ப அதை தெரிந்து கொள்ளலாம். 1 மணி நேரம் எத்தனை தம்பதியராய் சேர்ந்து ஜெபிக்கிறீர்களோ அத்தனை பேரும் சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தரங்களோடு கூட இருந்து இந்த காரியத்தில் ஆசீர்வதிப்பார். இந்த தம்பதியர் ஜெபக்குழுவினால் என்ன பிரயோஜனம்? 112வது சங்கீதம் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது? அது அவ்வளவு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற மக்கள் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். அப்படித்தான் தம்பதியர் எஸ்தர் ஜெபக்குழுவிலே ஜெபிக்கிற உங்கள் நிமித்தம், ஜெபிக்கிற மக்கள் நிமித்தம், ஜெப வீரர் வீராங்கனைகள் நிமித்தம், அந்த 112வது சங்கீதத்தில் வாசிக்கிறது போல பற்பல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே அதை வாசித்து பாருங்கள். இன்னும் பாருங்கள், 1 கொரிந்தியர் 13:10 என்ன சொல்லுது தெரியுமா? நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போ. அப்போது நிறைவான கர்த்தருடைய பிரசன்னம் நீங்கள் ஜெபிக்க 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 அந்த இடத்த நிரப்புகிறது. ஏனென்று ஆண்டவர் சொல்லுகிறார், 2 பேராவது 3 பேராவது எங்கே கூடி ஜெபிக்கிறீர்களோ, என்னை தேடுகிறீர்களோ, அங்கே அவர்கள் பதில வருவேன். அப்போது நீங்கள் எல்லாம் ஜெபிக்கும் பொழுது, ஒரு மனதோடு ஜெபிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் வருவாரா இல்லையா? கட்டாயம் வருவார். அப்போது அவர் என்ன செய்வாராம்? இந்த குறைவெல்லாம் மாற்றுவாராம். அவர்களுக்குள்ளே இருக்கிற குறைவு, தம்பதியருக்குள்ளே இருக்கிற சண்டைகள், பிணக்குகள், பிரச்சனைகள், வெறுப்புகள், பிரிவினைகள், கசப்புகள், எல்லாவற்றையும் உங்கள் ஜபத்தின் நிமித்தம் மாற்றி போடுவார். என்ன அருமையான ஒரு ஜப வாழ்க்கை பாருங்கள். தயவு செய்து இதை சேர்ந்து பாருங்கள். சேர்ந்து நீங்கள் ஜபிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாக கொடுப்பார். அப்போது அவருடைய குறைவு மட்டும் இல்லை, ஜபிக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் செழிப்பை கொடுப்பார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவாள். இப்படித்தான் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, அதன்படி உங்கள் வாழ்க்கையிலே செழிப்பு, புகழ்ச்சி எல்லாம் கர்த்தர் கொடுப்பார். பாருங்கள், ஜெபிக்கிறதுனால, மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் எத்தனை பேர் பங்கு கொள்ள முடியுமோ கலந்து கொள்ளுங்கள். அதோடு கூட இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 8:29 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் என் பிதாவுக்கு பிரியமானதே செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விட மாட்டார். எப்பொழுதும் என் பிதா என்னோடு கூட இருப்பார். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அதே போல தான் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது, நீங்கள் தம்பதியராக கூடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருப்பாராம்.
அதனால் என்ன செய்வாராம் தெரியுமா? அவர் உங்கள் மத்தியில் வருவார், உங்களுடைய வேண்டுதோலை கேட்பார், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற உங்கள் மேல் பிரியமாய் உங்களோடு கூட இருப்பார். இயேசு சுவாமி யார்? தெய்வம். அந்த சராசரத்தையும் படைத்த ஆண்டவர். அவர் உங்கள் மத்தியில் வரும்பொழுது உங்களுக்கு எவ்வளவு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆகவே பிரியமானுடைய இந்த ஊழியத்தை சிஇபிஜி அதாவது தம்பதியர் எஸ்தர் ஜபக்குழுவிலே எவ்வளோ பேர் சேர முடியுமோ சேருங்க, அவர்களுக்காக ஜெபிங்க. எத்தனை பேருக்கு பாருங்கள் இன்றைக்கி தவிக்கிறாங்க ஜனங்க. புருஷன்மார் குடிச்சிட்டு வந்துட்டு பிள்ளைகளை பெண்களை அடிக்கிறாங்க, அதனால் தாங்க முடியாமல் இந்த பெண்கள் ஓடி போகிறாங்க. எவ்வளவோ பிரச்சனைகள்லாம். அதற்காக யார் ஜெபி யாராவது ஜெபிக்கணுமே. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். யார் யாரை அப்படி தெரிந்து கொண்டிருக்கிறாரோ எல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுங்க. இப்போது நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெப வேலையில் யார் யாருக்கு இந்த ஊழியத்தில் நான் பங்கெடுக்கணும் என்று ஆசை இருக்கிறதோ நீங்கள் பங்கெடுக்கலாம். பங்கெடுக்கிறவர்கள் இன்னும் அநேக பேருக்கு நீங்கள் பெற்ற நன்மைகளை சொல்லுங்கள். இந்த தம்பதியர் எஸ்தர் ஜெபக்குழு மூலமாக அநேக தம்பதியர் குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரணும். அதுதான் இந்த நோக்கம், ஆண்டவர் கொடுத்த நோக்கம். இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அருமை தகப்பனே, இந்த எஸ்தர் ஜெபக்குழுவை நீர் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக தம்பதியருக்காக இந்த எஸ்தர் ஜெபக்குழுவை ஆரம்பிக்க நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, வழி திறந்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவர் யார் யார் இதுவரை நடத்தியிருக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய கரங்களை வையும். இந்த 4 வருஷங்களாக யாரெல்லாம் இதற்கு பாடுபட்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய கரங்களை வையும், ஆசீர்வதியும். இது உம்முடைய ஊழியம்ப்பா, இது உம்முடைய ஊழியம். ஆண்டவரே, இப்பொழுதும் யார் யாரோடு நீ பேசியிருக்கிறீரோ இந்த ஜபக்குழுவில் நான் இணைந்து இந்த தம்பதியருடைய பாடுகளுக்காக பிரச்சனைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க விரும்புகிறேன் என்று தீர்மானம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற உம்முடைய கிருபையை தார். லார்ட், கிவ் தம் யுவர் கிரேஸ். உம்முடைய கிருபை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஊக்குவையும் உற்சாகப்படுத்தும் ஜப ஆவியினால் நிரப்பும் சுவாமி. இந்த ஜபம், தம்பதியர் எஸ்தர் குழு ஜபம் பெருகட்டும். அநேக தம்பதியர்கள் இதை ஆரம்பிக்கட்டும். அநேக தம்பதியர் குடும்ப வாழ்க்கையில் செழிப்பை பெறட்டும், சந்தோஷத்தை பெறட்டும், சமாதானத்தை பெறட்டும். பிரிஞ்சிருக்கிற குடும்பங்கள் ஒன்றாக இணையட்டும். அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் சுவாமி. இந்த அத்தனையும் கொடுக்க போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிக்கான மைமேலாம் உமக்கே செலுத்துகிறோம். இம்மட்டும் கிருபை செய்த தேவனாகிய நீர் இனிமேலும் பார்த்து கொள்வீராக, கவனித்துக் கொள்வீராக. உம்முடைய ஊழியப்பா, யார் யார் இந்த ஊழியக்காரராக மாற விரும்புகிறார்களோ அவர் மீது உடைய கரங்களை வைத்து ஆசீர்வதித்து உற்சாகப்படுத்தும், தொடர்ந்து வழிநடத்தும். நாங்கள் செய்ய வேண்டியது என்னென்று எங்களுக்கு கரம் பிடித்து வழிநடத்தும். துதி கனமாய் மேலே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.